சென்னை திருநின்றபூர் அருகே ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி நிர்வாகியை கண்டித்து 8 மணி நேரத்துக்கும் மேலாக மாணவ மாணவியர் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவிகளை பள்ளி நிர்வாகி பலவந்தப்படுத்தியது குறித்தும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஆவடியை அடுத்த திருநின்றவூர் லட்சுமிபுரம் பகுதியில் இயங்கி வரும் ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தனியார் பள்ளியின் தாளாளர் சிந்தை ஜெயராமன் மகனும் பள்ளி நிர்வாகியுமான வினோத் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளிடம் கவுன்சிலிங் என்ற பெயரில் தனி அறைக்கு அழைத்துச் சென்று மிரட்டி பல மணி நேரம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் சைக்கோ என கூறப்படுகிறது. அவன் ஒரு மாணவியிடம் அத்துமீறியதை மற்றொரு மாணவி பார்த்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயிடம் இது பற்றி கூறவே விவகாரம் பூதாகரமானது. அந்த சைக்கோ வினோத் இதேபோல் பல மாணவிகளை பலவந்தப்படுத்திய தகவல் தெரிய வரவே பெற்றோர் கொதித்து போயினர். அணி அணியாக திரண்ட அவர்கள் பள்ளியை நோக்கி படையெடுத்தனர். பெற்றோரும் மாணவர்களும் திரண்டு வருவதை அறிந்த போலீசார் பள்ளிக்கும் தாளாளருக்கும் பலத்த பாதுகாப்பு அளித்து தங்கள் கடமை உணர்வை காண்பித்தனர். மேலும் அந்த பாலியல் சைக்கோ வினோத் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களிடமும் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பள்ளி முன்பு திரண்ட பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு ஜெயராமனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்களும் பெற்றோரும் பள்ளி தாளாளரை கைது செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சென்னை திருத்தணி சாலையில் மறியலில் ஈடுபட முயன்ற மாணவர்களை போலீசார் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோருடன் இணைந்த கிராம மக்கள் 8 மணி நேரத்திற்கும் மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக ஏஞ்சல் பள்ளி தாளாளர் வினோத்தின் தந்தை சிந்தை ஜெயராமனை காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். போராட்டம் காரணமாக 3 உதவி ஆணையர்கள், 4 ஆய்வாளர்கள், 10க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்கள், 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து பாலியல் புகாரில் பள்ளி தாளாளர் ஜெயராமன் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரது மகனும் நிர்வாகியுமான வினோத் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவான வினோத்தை பிடிக்க தனிப்படையினர் கோவா விரைந்துள்ளனர். மாணவர்களின் போராட்டம் காரணமாக திருநின்றவூர் ஏஞ்சல்ஸ் மேல்நிலைப் பள்ளிக்கு 1 வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.